கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே தினம் ஒரு தியானத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சின்ன கதை, அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்க, ஒரு மனுஷன் இருந்தான், நல்ல ஒரு பெரிய பணக்கார மனுஷன். அந்த மனுஷனுக்கு கீழே ஒருத்தன் வேலை பார்த்தான், உக்கிரானக்காரன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கோம். உக்கிரானக்காரன்னா என்ன தெரியுமா? கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கணக்கு பிள்ளை தான். அந்த கணக்கு பிள்ளை என்ன பண்ண ஆரம்பிச்சா, தப்பான பொய் கணக்கு எழுதி எழுதி எஜமானுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் தன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுருட்ட ஆரம்பிச்சான். இது எஜமானுடைய காதுக்கு போகாம இருக்குமா? ஒரு நாள் போயிடுச்சு. போய் அவரும் அப்படியே கொஞ்சம் சந்தேகப்பட்டு அப்படியே விசாரிச்சு பார்த்து சில காரியங்களை கவனிச்சு பார்த்ததுல இவன் குற்றவாளிதான் அப்படின்னு நல்லா கிளியரா தெரிஞ்சிருச்சு. இவன் என்ன செஞ்சான்? மாட்டிக்கிட்டான். இப்போ இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஆஹா, எஜமான் வரப்போறாரு, வந்து அவ்வளவுதான் நம்ம சீட்டு கிளிய போகுதுன்னு என்ன தெரியுமா செஞ்சான்? வேக வேகமா தன் எஜமான் கிட்ட கடன் பட்டவங்களை கூப்பிட்டான். அந்த நாட்கள்ல பணம் கடன் வாங்கல, பொருட்களாக தானியங்கள் எண்ணெய் இப்படி கடன் வாங்கியிருந்தாங்க. பாருங்க, 5 இருக்கு. முதல்ல ஒருத்தனை கூப்பிடுறான், கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்குறான், நீ எஜமான் கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டான். உடனே அவன் சொல்றான், 100 என்ன கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே வேக வேகமா உன் சீட்டை வாங்கி உட்காந்து 50 மாத்தி எழுது அப்படின்றான். இன்னொருத்தனை கூப்பிடுறான், அவன்கிட்ட கேட்குறான், நீ எவ்வளவு கடன் வாங்கின? அவன் சொல்றான், 100 கோதுமையா அப்படின்னா. உடனே இவன் சொல்றான், சீக்கிரமா வாங்கி உட்காந்து 80 எழுது அப்படின்னா. பாருங்க, இத பார்த்து அந்த எஜமானுக்கு கோபம் தானே வந்திருக்கணும். ஆனா இந்த வேலைக்காரன் இப்படி புத்தியா செஞ்சானா அப்படின்னு சொல்லி அவன் மெச்சிக்கொண்டானா, யாரு? அந்த எஜமான். இன்னைக்கும் கூட பாருங்க, உண்மையா இருக்கிறவங்களை விட பொய்யா போலியா இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு. உண்மைதான், ஆனாலும் கூட கடைசியா எதுதான் ஜெயிக்கும் தெரியுமா? சத்தியம் தான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. வேலையில உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கணும் தெரியுமா? ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, அவருக்கு பேர் என்ன தெரியுமா? வழி, சத்தியம், ஜீவன். அவர் சொல்லியிருக்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் தேவனிடத்தில் வரான். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான், அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம கடவுளுடைய ராஜ்யத்துக்கு, பரலோகத்துக்கு, அந்த சொர்க்கலோகத்துக்கு போக முடியும். பாருங்க, அதனாலதான் நம்ம எதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, சத்தியம், உண்மை. இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு இப்ப கம்பெனிஸ் எல்லாம் திறந்திருக்கிற இந்த வேலையில பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வேலையில்லாத திண்டாட்டம் இருக்கு, உண்மைதான். ஆனா நீங்க இந்த நாள்ல, இயேசு சுவாமி, என்னோட வாழ்க்கையில, என்னுடைய வேலையில நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே இயேசு சாமி உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பாங்க. நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை இயேசுவின் வல்லமை அப்படின்னு பைபிள்ல வசனம் சொல்லுது. நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம ப்ரே பண்றதுக்கும் அதிகமா அவருடைய வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? நம்ம மேல கிரியை செய்யும். அதனால ப்ரேயர்னா ஏதோ சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஜெபிக்க 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 அந்த ஜெபம் பரலோகத்துல இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தை போய் அடைந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெபத்துல, அந்த ஜெபத்தினால நமக்கு உடனடியா பலன் கிடைக்குது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க, நம்பிக்கையோட ஜெபிங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க. இயேசு சுவாமி நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம். வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானை நோக்குமா போலும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை நோக்குமா போலும், என் கண்கள் தேவ
அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய கரத்திலிருந்து ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய இந்த அன்பு மகனை, இந்த அன்பு மகள் ஆண்டவரே, உம்முடைய கரங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே இந்த அட்டன் பண்ணியிருக்கிற இந்த இன்டர்வியூவில் ஆண்டவரே அல்லது விண்ணப்பித்திருக்கிற ஆண்டவரே அந்த விண்ணப்பத்தை என் தேவன் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு நல்ல பதில் வரட்டும் ஆண்டவரே, ஒரு நல்ல ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கட்டும் ராஜா. தகப்ப நீர் மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இந்த வேலை கிடைப்பதிலே இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் என் தேவன் அகற்றும்படியாய் செபிக்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே ஓ இவர்களுக்கு வேலை கிடைக்க கூடாத படிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் பொல்லாத சத்துருவானவன் கொண்டு வந்து போட்டிருக்கிற எல்லா விதமான தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சமுத்திரத்திலே தள்ளி ஜெபிக்கிறேன். சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் யாவும் விலகுவதாக, ஒரு விடுதலை வருவதாக, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அப்பா நீ அப்படியே செய்துவிட்டு கிருபைகளுக்காக உமக்கு நன்றிப்பா. துதி கனம் மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சனி ஞாயிறு இரண்டு தினங்களும் இந்த நிகழ்ச்சி வெளிவராது. மீண்டும் திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.